அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் கழகத்தின் குழப்பம் விளைவிக்கும் வகையில் நடந்து வருவது, நீதிமன்றத்தை நாடுவது, காவல்துறையை நாடுவது மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். 4 ஆண்டுகள் சிறப்பாக ஆட்சி புரிந்த எடப்பாடியாரை எப்பொழுது ஆட்சியை கவிழ்ப்போம் என்று எதிர்க்கட்சி கங்கணம் கட்டி கொண்டிருந்த நிலையில் எந்த இடையூறும் இல்லாமல் அனைவருக்கும் நல்ல பல திட்டங்களை கொடுத்து புரட்சித் தலைவர் அம்மாவின் வழியில், புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் வழியில், புரட்சித் தலைவர் அம்மாவின் வழியில் நல்லாட்சி செய்த மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்களே ஒற்றை தலைமையில் தலைமையேற்க சிறந்தவர் என்பதை மக்கள் அனைவரும் அறிவர். தொண்டர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் அனைவரும் அவர் சார்ந்து இருக்கும் பொழுது அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இணக்கமாகி கட்சியோடு பயணிப்பதே நல்ல விஷயமாக கருதுகின்றோம். தவறும் பட்சத்தில் கட்சியின் நலன் கருதி அவர் விலகிச் செல்வதை அனைவரும் விரும்புகின்றோம். ஜெயலலிதா அவர்கள் அடையாளம் காட்டியவர் அல்ல, சசிகலாவால் அடையாளம் காட்டப்பட்டவர். கரெக்டா சொல்லுங்க. அவர் வந்து எம்ஜிஆரால் அடையாளம் காட்டப்பட்டவர், எம்ஜிஆரால் அடையாளம் காட்டப்பட்டவர். மேலும் என்ன சூழலில் அவரை வந்து சிஎம் ஆக்குனாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். அது அதை வந்து பர்சனலாக வேணா ஒரு பேட்டியே தரேன் நான். சசிகலா எதுக்கு தேவை? சசிகலா எதுக்கு தேவை? தேவையில்லையா? சசிகலா பலம்பிக்க ஒரு தலைமையாக இருந்தா இந்நேரம் அவங்க வந்து நிரூபிச்சிருக்கணும். எப்போ ஜெயிலேருந்து வரும்போது இருந்த கூட்டம் இன்னைக்கு இருக்கா? ஜெயிலேருந்து வரும்போது அவங்க பின்னாடி கட்ட நானும் வந்து அமமுக வெளியில் வந்தவன் தான். அன்னைக்கு நாங்கள் எப்படி டிடிவி தினகரனுக்கு கூட்டம் கூட்டணும்னு தெரியும். தமிழகத்திலே முதல் நபராக வெளியில் வந்து அமமுக, இது வந்து மூழ்கும் கப்பல்னு வெளியில் வந்தது நாங்கள் தான். அது தினகரனுக்கும் நல்லா தெரியும். அதிமுக ஒரு பொது உடைமை கட்சி, யாருடைய சொத்தும் அல்ல. சசிகலாவோ டிடிவி தினகரனோ அண்ணன் ஓபிஎஸ் அவர்களோ சொந்தம் கொண்டாடுவதற்கு, இது மக்களுக்காக மக்களால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் நல்ல எண்ணத்தால் உருவாக்கப்பட்டது. அவருடைய எண்ணங்களும் செயலும் புரட்சித் தலைவியின் வழிநடத்தலோடு வந்த இந்த கட்சி இன்னும் 100 ஆண்டுகள் காலம் அம்மாவின் ஆசையை போல் நிறைவேற்றப்பட வேண்டுமானால் இன்னைக்கு இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் கட்சி செல்வதே நல்லது. பின்வரும் காலங்களில் தீர்மானிக்கக்கூடியது அப்பொழுதும் கட்சியில் உள்ள நிர்வாகிகள் தீர்மானிப்பாங்க. ஆஃப்டர் மிஸ்டர் எடப்பாடி முழு தோல்வியும் அதான் சொல்றேன். இதை தனியாக ஒரு டிபேட்டே கூப்பிடுங்க, நான் விளக்கம் சொல்றேன். இன்னைக்கு மதுரை மாவட்டத்தில் யாரோட ஆதரவாளர்கள் தோத்தாங்கன்றது யாரோட ஆதரவாளர்கள் தோத்தாங்கன்னு நல்லா தெரியும். இதை நான் வந்து டீட்டெயில் இன் டீட்டெயில் ஐ கேன் எக்ஸ்பிளைன். இல்லை அன்னைக்கு வந்து சொல்லுங்க, நீங்கள் சொன்னால் சொல்கிறேன். நான் ஒன்றும் மறைப்பதற்கு இல்லை. எடப்பா அண்ணனோட ஓபிஎஸ் அண்ணன் கொடுத்த மூணு சீட்டு இங்கே பாஸ் ஆச்சா? யார் யாருன்னு உங்களுக்கு தெரியும். மூணு பேருக்கு கொடுத்துருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க மேலே நல்ல ஒப்பீனியனே இல்லை மக்கள் மத்தியில். என்ன கோபாலகிருஷ்ணன் நம்ம இவர் என்ன சரவணன் கோபாலகிருஷ்ணன் நம்ம சமயநல்லூர் சோழவந்தாந்தோய் மாணிக்கம் மூணு பேர் தான். அவர் பின்னா இன்னைக்கு ஒன்றுமே இல்லை. மாணிக்க வேற கட்சி மாறி போயிட்டாப்ல, இவரால் தடுக்க முடியுதா? மதுரையில் அண்ணன் வந்தா, ஓபிஎஸ் அண்ணன் வந்தா, அவரோட வலதுகரம் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் திமுகவுக்கு போனார். ஏன் இவருக்கு தெரியாதா போவார்? அவர் போறாருன்னா இவருக்கு தெரியாதா? அது என் கூட இருக்கிற இந்த தம்பி என்னை மீறி ஒரு இடத்துக்கு போறான்னா யாருக்கு இழப்பு? யாருடைய கட்டுப்பாட்டில் இல்லை. அப்போ நான் என்ன செய்யணும்? எல்லாரோட எல்லாரும் பயணிக்கணும் அல்லது விலகி போயணும். இதை மக்களும் விரும்புகிறாங்க, நிர்வாகிகளும் விரும்புகிறாங்க. கட்சி எதுவுமே வேணாம், நோ கான்ட்ராவர்சிஸ். இந்த கழகம் இன்னும் 100 ஆண்டுகள் மக்களால் மக்களுக்காக இருக்க வேண்டுமே. ஆனால் இன்றைய தலைமை அண்ணன் எடப்பாடியார் வழியில் செல்வது மிகச் சால சிறந்தது. இதை எல்லாரும் ஏற்றுக்கிறோம். அதன் வழியில் எல்லாரும் நடப்போம்.